எண்தொடரை நிரப்புதல் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் த நம்பர் சீரீஸ் ரைட்டா. அந்த கேள்விக்குரிய இருக்கிற இடத்துல என்னன்னு ஏதாவது ஒரு விதியில தாங்க இது வரும். நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு தெரியணும்னா, கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் வர்க்கம் வர்க்கம் மூலம் கணம் கணம் மூலம் பகு எண்கள் பகா எண்கள் ஃபிபனாசிஸ் தொடர் இது மாதிரி அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கியூப் கியூப் ரூட் ஃபிபனாசிஸ் சீரீஸ் பிரைம் நம்பர் கான்சிகியூட்டிவ் நம்பர்ஸ் இது மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ரைட்டா. இப்ப பாக்கலாம் என்னன்றத. ஏற்கனவே அஞ்சு கணக்கு போட்டோம், அடுத்தது கணக்கு அதே மாதிரி நல்லா படிங்க, நல்லா படிக்கணும். யூ ஹாவ் டு ரீட் த ப்ராப்ளம் டூ த்ரீ டைம்ஸ் ரீட் பண்ணா கூட ஒன்றும் தப்பு கிடையாது. ரெண்டு மூணு தடவை கணக்கை படிச்சு பார்த்தா கூட தப்பு கிடையாது. ஒன்பது பத்தொம்போது முப்பத்தொம்போது எழுபத்தொம்போது நூத்தி ஐம்பத்தொம்போது இங்க இல்ல, அடுத்தது அறுநூத்தி முப்பத்தொம்போது கூட்டல் 20 39 அடுத்தது 19 plus 20 39 19 கூட்டல் 20 39 அப்ப அடுத்தது 10 20 வருதா 30 போட்டா வருதா? வரல. ஆக்சுவலா எனக்கு வந்து 30 மாதிரிதான் தோணுச்சு, ஆனா 40 போட்டா வருதுன்றது புரிஞ்சிருச்சு. 30 ட்ரை பண்ண கிடைக்கல, அப்ப உடனே 40 போட்டா ஆன்சர் வருதுன்றது தெரிஞ்சிருச்சு எனக்கு. இப்ப ஒரு ஐடியா கிடைச்சிருச்சிங்க பிளஸ் 40 ஆக்சுவலி தாட் ஆஃப் புட்டிங் பிளஸ் 30 பட் ஐ டிண்ட் கெட் த ஆன்சர். சோ பிளஸ் 40 வென் ஐ எம் ரைட்டிங் ஐ எம் கெட்டிங் த ஆன்சர். சோ நவ் ஐ காட் த ஐடியா என்னன்னா, 10 கூட்டல் 10 20 20 கூட்டல் 20 40 அப்ப அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா என்ன வரணும்னா 40 கூட்டல் 40 80 வரணும். இந்த நம்பரோட 80 ஆட் பண்ணும். 10 plus 10 20 20 plus 20 40 40 plus 40 80 சோ 79 plus 80 159 79 கூட்டல் 80 159 அப்ப 159ஓட கண்டிப்பா என்ன கூட்டணும், 160 கூட்டணும். 159ஓட என்ன நீங்க கூட்டணும், 160 கூட்டணும். சின்ன பிள்ளைங்கன்றதுனால நான் இப்படி போடுறேன் டிக்கண்ணு ரைட்டுங்களா. இப்போ 9 5 5 10 11 1 319 ரைட்டுங்களா. அடுத்தது கரெக்டான பாத்துக்கலாம். இப்ப 319 தான் ஆன்சர் நமக்கு. என்னடிக்கண்ண ஆன்சரு 319. இது கரெக்டுன்னு போட்டிருக்கோம், அடுத்ததையும் செக் பண்ணி பாத்துக்கலாம் நம்ம. 300 இப்ப இங்க என்ன 160 கூட்டணுமா, அப்ப இதோட அடுத்தது என்ன கூட்டணும்னா 160 160 கூட்டினோம்னா 320. அப்ப இதோட எவ்வளவு கூட்டணும், 320 கூட்டணும். அப்ப 629 வருதா? வருது. அப்ப உன்னோட ஆன்சர் கரெக்ட், யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். 160 சோ 160 பிளஸ் 160 320 சோ வைல் யூ ஆர் ஆடிங் இட் யூ ஆர் கெட்டிங் த நம்பர் சாரி 639 சாரி டாகனா ரைட்டா புரியுதா. நெக்ஸ்ட் 12 15 36 45 108 நோ நம்பர் யூ ஹவ் டு ஃபைண்ட் இட் அவுட். 324 324 12 15 36 45 108 இந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். 324 இது அப்படிதான் கொஞ்சம் என்ன இந்த ப்ராப்ளம் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளா இருக்கிறதுனால தான் கண்டுபிடிக்க முடியுது. நீங்க பாருங்க என்ன பிள்ளைல நான் தான் சொன்னேன் இந்த மல்டிபிள் எல்லாமே தெரியணும்னு, டேபிள்ஸ் எல்லாம் தெரியும். இதுவும் இதுவும் ஏதோ ஒரு ரிலேஷன்ல இருக்கு பட் என்னன்றது இப்ப எனக்கு தெரியல. ஆனா 5 5 தான் முடியறதுனால இதை இப்படி போட்டுக்கிட்டேன். நீங்க பாருங்க 12 12 36 ஒரு ரிலேஷன், அடுத்தது இங்க அடுத்தது இங்க. இப்ப இதோ எனக்கு இந்த 12 மல்டிப்ளை பண்றத விட 15 மல்டிப்ளை பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. 15 × 3 இந்த 12 பார்க்கறத விட 15 × 3 45 தெரியுது எனக்கு. அதே மாதிரி அப்ப இங்க 3 வரும்போது இங்கேயும் 3 தான் வரும் கெஸ் பண்றேன் நான். 45 × 3 45 × 3 5 3 15 remainder 1 4 3 12 12 plus 1 13 135 ரைட் ஆன் பார்க்கலாம். இதையும் செக் பண்ணிடலாம். இப்ப பாருங்க 12 36 என்ன வருது இன்டூ த்ரீ இல்லையா, 12 × 3 36 புரியுதா. 12 × 3 36 அடுத்தது என்ன பண்ணலாம், 36 × 3 அப்ப என்ன வரும், 6 3 18 மிச்சம் 1 3 9 9 1 10 ரைட்டா. 36 × 3 is 108 அடுத்தது 108 × 3
8324 3324 வருதா? 108 into 3 324. சோ அப்ப உன்னோட ஆன்சர் கரெக்ட். என்ன அது? 135. என்னடா கண்ணா இங்க வரணும்? 135 இஸ் தி ஆன்சர். ரைட்டுங்களா? புரியுதா? ரைட்டா? அடுத்தது 12 32 72 152. நம்பர் இல்ல. 632 12 32 72 152. இங்க நம்பர் இல்ல. 632. இந்த சம பார்த்தோடனே எனக்கு இந்த சமோட ஞாபகம் வந்துருச்சுங்க பாருங்க. இங்க 9 9 9 யூனிட் பிளஸ் ஒன்றாம் இலக்கம் வந்து மாறவே இல்லை. அதே மாதிரி இதுலயும் பாருங்க, யூனிட் பிளஸ் ஒன்றாம் இலக்கம் மாறவே இல்லை. ஆனா இங்க வந்து எடுத்தோடனே 10 நிமிஷம், இங்க என்னன்னா 20 ஆட் பண்ணா வரும். பிளஸ் 20 20 ஆட் பண்ணா வரும். 12 கூட்டல் 20 32. 32 கூட்டல் 40 72. 12 plus 20 32 32 plus 40 72. சோ 72 plus 80 152. 72 கூட்டல் 80 152. தெரியலன்னா இங்க போட்டு இப்படி ஆட் பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்தது இப்ப இந்த 152 என்ன கூட்டணும்? 20 plus 20 40 40 plus 40 80. அப்ப 80 plus 80 160. இதோட எதை ஆட் பண்ணும் நீங்க? 160 ஆட் பண்ணும். அப்ப 2 5 plus 5 10 11, ரிமைண்டர் 1 312. இப்ப கரெக்டான மறுபடி செக் பண்ணணும். 160ஆ? அப்ப அடுத்தது என்ன ஆட் பண்ணும்? 160 plus 160 320. ஏற்கனவே இது போட்டிருக்கிறோம். நம்ம போட்டிருக்கோமாதா? ரைட்டா? அப்ப 236. ரைட்டா? அப்ப உன்னோட ஆன்சர் என்ன? ஆன்சர் 312. ஏன்னா அதுக்கப்புறம் வர ஆன்சர் கரெக்டா இருக்கு. அப்ப கண்டிப்பா ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும் எப்பவுமே நமக்கு. ரைட்டா? 3. ஏன்னா ஒரு மார்க்ல எல்லாம் ஜாப் போறதெல்லாம் இருக்குது, பிரைஸ் போறதெல்லாம் இருக்குது, ஸ்காலர்ஷிப் போறதெல்லாம் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா செய்யணும். 312. அடுத்தது ரீகன் இது விட இது கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. பாத்தோன்னே டக்குன்னு தெரியுது. ஏன்னா 5 10 20 வருது. அதனால இப்படி வந்துட்டாலே கொஞ்சம் எனக்கு என்ன கப்புறம் செய்யலாம். இது பாக்கலாம். 1 5 3 10 9 27 40 இல்ல பாரு. இது வந்து ரிலேட்டடா இருக்கு. என்ன ரிலேட்டட்னு இல்ல, கொஞ்சம் அந்த 5 ஓட மல்டிபிள் மாதிரி. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க 3 3 ஆ வர மாதிரி இருக்கு. அந்த 3 ஓட இது. இப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். இது வந்து இன்டூ 2 i 2 10 5 2 20 20 2 40. 5 2 10 10 2 20 20 2 40 கரெக்டா? அப்ப இது வந்து அடுத்தது இங்கதான் வரணும். அப்ப இதுக்குதான் இங்க வரணும் கரெக்டா? அப்ப இததான் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் இதுக்கு போயிட்டேன், ஃபர்ஸ்ட் இதை பாத்துக்கலாம். இருந்தாலும் வெரிஃபிகேஷன் வேணும்ல. 1 3 is 3 4 3 3 3 9. அப்ப மூணால பெருக்கி இருக்கிறாங்க எல்லாமே கரெக்டா? அடுத்தது 9 3 27. 9 3 is 27. அடுத்தது 27 into 3. 27 பெருக்கல் 3 7 3 21 மீது 2 2 6 6 2 கூட்டினா 8 81 27 into 3 81. So what is the answer? 81 is the answer. புரியுதடி கண்ணு? என்ன ஆன்சர்? 81. இப்ப இந்த சமுக்கு போலாம். 8 19 32 47. நம்பர் இல்ல. 8 19 32 47. இது 8 ஏதாவது மல்டிபிளா வருதா இல்லையே? மல்டிபிள் வந்தாலும் இது 2க்கு வராதே. ஆட் பண்ண என்ன வரும்? 8 plus 8 16 16 plus 3 19. அப்ப 8 plus 3 11. பாக்குறேன்
plus 11. அப்ப 19 minus போட்டு பார்க்கலாம். 19 minus 8, 11. அப்ப 32 minus 19. ரைட்டா, அப்ப 20 இல்ல 19, 20ல 19 போச்சுன்னா 1, 12, 13. வெரி குட், வெரி குட். ஓ, இப்ப இப்படி வச்சாதான் எனக்கு புரிஞ்சுது. பிளஸ் 13. அப்ப கண்டிப்பா 11, 13னா இங்க 15 தான் வரணும்ன்றது என்னோட கெஸ். இப்ப சப்ட்ராக்ட் பண்ணி பாக்குறேன், கழிச்சு பாக்குறேன். 47 மைனஸ் 32 பண்ணி பாக்குறேன், கழிச்சு பாக்குறேன். 5, 4, 3, கரெக்ட். பிளஸ் 15. புரியுதாடாங்க, நான் 47 32 போச்சுன்னா. அப்ப இதோட இது என்ன கூட்டணும், பிளஸ் 17. ஏன்னா இங்க நம்பர் இல்ல, அதனால இங்க இருந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி பண்ண முடியாது, இங்க இருந்து நீங்க கழிச்சு பார்க்க முடியாது. ஆனா இது வந்து முத நான் கூட்டி பார்த்தேன், கண்டுபிடிச்சேன். ஆனா இது இதுன்னு டக்குன்னு சின்ன பிள்ளைங்க போது உனால பிளஸ் 13 கூட்டி பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ணி பார்த்தலாம், கழிச்சு பார்த்தேன். என்ன பண்ணி பார்த்தேன், கழிச்சு பார்த்துட்டேன், சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்துட்டேன். அப்ப இங்க 47 பிளஸ் 17 இங்க போட்டு 47 பிளஸ் 17. ஏழை ஏழையும் கூட்டினா என்ன, நாலு 47 14 கூட்டுறோம். அப்ப என்னது 64. என்னடி கண்ணு 64. இப்ப என்னடி கண்ணு பண்ணலாம், இங்க பாரு 64. புரிஞ்சுதாடா கண்ணா, புரியுதா புரியலையா? அதனால 11 கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அதுக்கப்புறம் என்னால கண்டுபிடிக்க முடியல. சரியா? சரிடா கண்ணா.